வணக்கம். நீட் எழுத போகிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு கடைசி நேர டிப்ஸ் மாதிரி அந்த ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வீரம், வீரம் அப்படின்றது போர்க்களத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா நிகழ்வுகளுக்கும் அது தேவையான ஒன்று தான். இப்போ இந்த எக்ஸாம்ன்றதே கிட்டத்தட்ட போர்க்களம் மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு வீரம்ன்ற உணர்வை அதிகப்படுத்துதான் இதை பதிவு. இப்போ நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, எஜுகேஷன் நீங்க ட்ரைன் பண்ணது வந்து மூணு ஸ்டெப்பா ட்ரைன் பண்ணிருப்பீங்க. சில பேர் தெரிஞ்சு சில பேர் தெரியாம, ஆனா இந்த மூணு ஃபேஸ் தான் புதுசா படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ரூட்டா இருக்கும். என்ன மூணு ஃபேஸ்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆர் லிசனிங், அதாவது ஃபர்ஸ்ட் கிரகிக்கிறது, அப்புறம் ரிவ்யூவிங் அண்ட் ரீகாலிங், திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கறது, அப்புறம் இது 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 எது சரி அது சரியா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படுத்தி பார்க்கறது அந்த எஜுகேஷனை. மூணாவது கடைசி ஃபேஸ், அப்படி முறைப்படுத்தப்பட்ட தகவல்களையும் ரீகால் பண்ணப்பட்ட தகவல்களையும் படித்த தகவல்களையும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, எக்ஸாம் டெஸ்ட், ஓவரல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட். அந்த மாதிரி அதில் ஒன்று தான் நீட்டோட ரிட்டன் டெஸ்ட். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. இப்போ இந்த ஃபேஸில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவுட்புட், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்னாலும் எஃபிஷியன்சின்றது ஒன்று இருக்கு, அதாவது திறன். அந்த எஃபிஷியன்சி வந்து செயல் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மிஷின் வந்து குவாலிட்டியான மிஷின் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் எஃபிஷியன்சி அந்த எக்ஸாம்பிளில் கொடுக்குற அவுட்புட்டை எஃபிஷியண்ட்டாக, அதாவது அதிகப்படியான அவுட்புட்டாக நீங்கள் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் வீரமாக இருக்கணும். டென்ஷன் இருந்தால் அதை குப்பத்தொட்டியில் தூக்கி போடுங்க. அந்த டென்ஷன்னால் ஒரு மார்க்கை கூட உங்களுக்கு வாங்கி தர முடியாது, பல மார்க்குகளை வேணால் குறைக்க முடியும். அதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னென்னா, நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களால் திறமையாக செயல்பட முடியாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட்டு. உளவியல் ரீதியாக, மருத்துவ உளவியல் ரீதியாக இது நிரூபணமான உண்மை. டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செய்ய முடியாது அப்படின்றது நிரூபணமாகி போச்சு. அப்போ நாங்கள் எப்படி சார் நாங்கள் திறமையாக அவுட்புட் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஒரு தடவை படித்தாலும் சரி, படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த தைரியம் நம்பிக்கையும் வைங்க ஃபஸ்ட்டு. அந்த நம்பிக்கையோட மனசை வந்து ஃப்ரீயாக வைங்க. உங்கள் நண்பர்களோட சரிங்க, உங்கள் அப்பா அம்மா புன்னையோட விடை தருங்க. யாரும் உங்களை கடைசி நேரத்தில் அது படிச்சிட்டா இதை படிச்சிட்டான்னு கேட்டால் காதில் வாங்க வைங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க. எப்பயுமே ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க டென்ஷனாக இருக்க மாட்டாங்க, சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அதை அனுபவிங்க. உங்கள் மைண்டுக்காக வாழும். அதோட சேர்த்து இப்போ நான் தர ஒரு சின்ன வாசகத்தை கண்ணை மூடி ஆழமாக யோசிச்சு பாருங்க. அந்த ஆழமாக யோசிச்சு பார்க்கக்குள்ள உங்கள் டென்ஷன்லாம் தீர்ந்துடும் நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். இயற்கை சக்தி படைப்பாற்றலே, நாம் எல்லா உயிர்களும் ஒன்றுதான். இந்த உலகத்தில் தற்பொழுது உயர்ந்த உயிரினமான மனித இனத்தின் வாழ்வுக்கு அச்சாணியாக திகழ்கின்ற மருத்துவத்துறை படிப்பிற்கு செல்வதற்காக நான் பரீட்சைக்கு செல்கிறேன் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்து கொள்கிறேன். இதுவரை நான் படித்த எல்லா பாடங்களும் நினைவில் இருக்கும் இந்த ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் தைரியமாக இந்த தேர்வினை எதிர்கொள்கிறேன். இப்போ நம்ம சொன்னதை மனசில் திருப்பி திருப்பி ஆழமாக பதிய வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய அவுட்புட் பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்தது நல்லபடியாக முழு முனைப்போடு எழுதுங்க. டென்ஷன் ஆகவே ஆகாதுங்க. இது வாழ்க்கையில் இன்னொரு ஒரு நாள் தான். அந்த ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஒரு கோயிலில் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ, ஒரு சர்ச்சில் இருந்தால், ஒரு மசூதியில் இருந்தால், இல்லை உங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் ஒரு சந்தோஷமான நாள் இந்த நாள் அப்படின்றத நம்பிக்கையோட கிளம்புங்க. எல்லா இதுலேயும் மதமாக இருக்கட்டும், மதம் இல்லாத ஒரு பிரிவாக இருக்கட்டும், எல்லாமே ஒத்துக்கிட்ட ரெண்டு விஷயம் என்னென்னா,
கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ஒன்று. ரெண்டாவது வந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தது. இந்த ரெண்டையும் கடைபிடிச்சு டென்ஷன் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நடக்கிறது நடக்கும், கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராதீங்க. தேங்க்யூ டாக்டர்ஸ்.